தமிழகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இரண்டு கைகளையும் புறம் தள்ளாதே, அகத்தோடு இணைத்துக்கொள், வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரும். நமக்கு வந்து தொடர்ந்து ஸ்கைப் வழியாக செவ்வாய்க்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளும் நமக்காகவே ஆன்மீகம் குறித்தும், அதே சமயத்தில் வாஸ்து ஸ்பெஷலிஸ்ட் அவங்க, ஸோ மகாலட்சுமியாகவே எப்போவுமே கண்ணுக்கு தெரியக்கூடிய ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் சரவணாதேவி அம்மா அவர்கள் வந்திருக்காங்க. அம்மா வணக்கம். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களாம்மா? வாழ்கின் மிக சிறப்பா அமோகமா இருக்கம்மா. வாழ்கின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளை தேவி புந்தல் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். வணக்கம்மா, சொல்லுங்கள். அம்மா, நீங்க வந்து ஒரு வாஸ்து ஸ்பெஷலிஸ்ட் மட்டும் இல்லாம ஃபேமிலியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, ஒரு குடும்பத்தை எப்படி கொண்டு போகணும், ஒரு வாழ்க்கையை எப்படி நடத்தணுங்கிறதுலயும் நீங்க வந்து ஒரு சிறப்பான வல்லுநர். அதனால கேட்குறேன், நிறைய பேருக்கு தினம் தினம் நம்ம இதை சொன்னாலுமே இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ஒரு வீட்டினுடைய எந்த பகுதியில் எந்த திசை நோக்கி பூஜை அறையை வச்சுக்கலாம், அல்லது பூஜை அறை இல்லைங்கிறவங்க எந்தெந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம்? அதாவது பொதுவா நீங்க நிறைய இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா வடகிழக்குலதான் பூஜை வச்சிருப்பாங்க. கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தென்மேற்குல பூஜை வச்சிருப்பாங்க. இது ரெண்டுமே தவறான அமைப்புகள். இது வந்து நிறைய புக்ஸ்ல எல்லாம் போட்டிருக்கு. அதனால புக்கு படிச்சுட்டு நாங்க இந்த மாதிரி வச்சிருக்கோம்னு சொல்லி நிறைய பேர் சொல்றதும் கால் பண்ணி பேசுறதும் எனக்கு வந்து ஒரு தெரிஞ்ச விஷயமா இருக்கு. ஆனா நிச்சயமா இது வந்து என்னோட குருநாதர் எனக்கு வாஸ்து பயிற்சி வகுப்புல சொல்ற விஷயம் வந்து வடகிழக்குலயே தென்மேற்குலயே பூஜைகளும் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னப்ப நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அதுக்கப்புறம் இந்த விஷயத்த வந்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வடகிழக்குலயே தென்மேற்குலயே பூஜைகளும் இருக்கிற வீட்டுல அது தொடர்பான நிகழ்வுகள்ல மைனஸா இருக்கிறத நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்பதான் நான் வந்து ஆணித்தரமா சொல்ல ஆரம்பிச்சேன், நிச்சயமா இந்த வடகிழக்குல இருக்கிற பூஜை ரூமையும் தென்மேற்குல இருக்கிற பூஜை ரூமையும் மாத்துங்க. ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு அதுவும் கரெக்டா நீங்க வீட்டை செக் பண்ணி வாஸ்து பண்ணி அமைச்சு மாத்தும் போது நிச்சயமா பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடங்கள்லயும் நான் வாஸ்து பார்க்க போகும்போது வலியுறுத்தி சொல்லும் போது பாத்தீங்கன்னா சொல்லும் போது அதை வந்து அவங்க செய்யும் போது பாத்தீங்கன்னா உடனடியான ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வர்றதா அவங்க உணர்றாங்க. அப்ப வாஸ்து மேல நம்பிக்கை வருது. நிச்சயமா அந்த இடத்துல வந்து மகிழ்ச்சி, நிம்மதி, ஆயுள், ஆரோக்கியம் எல்லாமே பிறப்படையறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த இயற்கை கொடுக்கும். அதனால நிகழ்ச்சி நேயர்கள் எல்லாரும் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்க வீட்டுல வந்து வடகிழக்குலயோ தென்மேற்குலயோ பூஜை ரூம் இருந்ததுன்னா ஒரு நாள் மாத்தி வச்சு பாருங்க. ஒரு 10 டேஸ் 15 டேஸ் பாருங்க, உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் கிடைக்குதுன்னு பாருங்க. நிச்சயமா நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். அந்த மாதிரி நடக்கும்போது பர்மனண்டா நீங்க வந்து உங்களோட பூஜை ரூமை மாத்தி வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த அரிய தகவலை நீங்க எல்லாரும் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி அடைய பிரபஞ்சத்தை வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி. நன்றிம்மா. இப்போ பூஜை ரூம் இல்லாத வீடுகள் இருக்கும், அல்லது சில சின்ன சின்ன வீடுகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வீடுகள்ல ஒரு விளக்கு ஏத்தி வைக்கணும், பூஜை அறைன்னு நினைச்சு அல்லது நமக்கு பிடித்த ஒரு கடவுளை நினைச்சு ஒரு விளக்கு ஏத்தி வைக்கலாம்னா எந்த திசை நோக்கி எந்த இடத்துல அந்த விளக்கு பத்த வைக்கலாம்? தென்கிழக்குல கிச்சன்லயே ஏத்தி வைக்கலாங்களா? தென்கிழக்குல கிச்சன் சுற்றுறவங்க எல்லாருமே தென்கிழக்கு பகுதியில நம்ம வந்து வடக்கு நோக்கி ஒரு தீபம், நெய் தீபமா இருக்கிறது மிக சிறப்பு. அந்த மாதிரி ஒரு தீபம் ஏற்றிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். சுக்கரனோட ஆதிக்கம் அந்த வீட்டுல வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அப்ப அந்த ஆரோக்கியம் அந்த இடத்துல ஆரோக்கியம் மேம்படும், செல்வ வளம் மேம்படும். நன்றி. நன்றிம்மா. அம்மா, லாஸ்ட் டைம் நம்ம பேசும்போது சொல்லியிருந்தீங்க நீங்க வந்து மீன் தொட்டி வச்சா பணம் வரும்னு சொன்னீங்க, பணம் வந்த உடனே வைரம் வாங்கினா வந்து கோடீஸ்வர யோகம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க, நினைச்சதுல நடக்கும்னு சொன்னீங்க. இப்ப எனக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துடுச்சு, பணமும் இருக்குது அதிர்ஷ்டமும் வந்துடுச்சு, வரலாற்றில் இடம் பிடிக்கணும்னா நம்ம நேயர்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். என்னென்ன மாதிரி நம்ம வந்து அந்த வரலாற்றில் இடம் பிடிக்கணும்னா வீட்டுல இருந்தே பண்ணலாம்? நிச்சயமா வரலாற்றில் இடம் பிடிக்க வைக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வடகிழக்கு கிழக்கு பகுதி வாஸ்துபடி வாஸ்துவின் அமைப்பின் படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்தவங்களோட இலக்கையே நம்ம அடையணும் அப்படிங்கிறது விட்டுட்டு நம்ம அடைஞ்ச இலக்கை மற்றவர்கள் அடையணும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் நமக்குள்ள அந்த வைராக்கியம் தன்னம்பிக்கை வரணும். அந்த தன்னம்பிக்கையோட நம்ம வந்து நல்ல வழியில நம்மளோட வேலைகளை சரிவர செய்யும் போது நிச்சயமா வாஸ்து முறைப்படி வீட்டையும் அமைச்சுக்கும் போது நிச்சயமா மிகப்பெரிய அளவில் நீங்க சொன்ன மாதிரி
வரலாற்றில் இடம் பிடிக்க முடியும் ஒவ்வொரு தனி மனிதரும். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்டோட வடகிழக்கு பகுதியில இருக்கிற வடக்கு கிழக்கு ஜன்னல்களை திறந்து வைக்கணும் 24 மணி நேரம் 365 நாளும். அதே மாதிரி கிழக்கு பகுதி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் வச்சு செக் பண்ணி இந்த வடக்கு கிழக்கு பகுதிகளை பிரமாதமா வச்சுக்கும் போது பாத்தீங்கன்னா, நிச்சயமா ஒவ்வொருவருமே புகழ் அது புகழ் அடைவது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இந்த இடத்துல வந்து இந்த கிழக்கு அடைபட்ட வீடுகளாக இருந்தால் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு நிச்சயமா மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி அடையும். இந்த இடத்துல அபித குச்சாம்பால் சமேத அருணாச்சலேஸ்வரரை வணங்கி இந்த அரிய தகவலை கொடுக்க வச்ச பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. நன்றிம்மா. இப்போ நீங்கள் சொன்ன தகவல்கள் எல்லாம் இப்போ நம்ம வந்து நிறைய வீடுகள் தனி கொடுத்தனா, அதாவது தனி வீடுகளாக இருக்கிறது வந்து பொருந்துமா இருக்கலாம். எத்தனை அடுக்கு மாடிகள் வீடுகளுக்கு இது பொருந்தும், அல்லது எத்தனை மாடி இருந்தாலும் இது சரியாக பொருந்துமா? நிச்சயமா, இது வந்து அடுக்கு மாடி கட்டிடங்கள் அப்படின்னா, நீங்க வந்து இப்ப அபார்ட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கார்னர்ல இருக்கிற வீட்டுக்கு மட்டும்தான் இந்த வாஸ்து வந்து ஒரு 40% பொருந்தும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வடக்கு கிழக்கு பொது சுவர் இல்லாத அமைப்புல இருக்கிற ஒரு வீட்டுக்கு மட்டும்தான் இந்த வாஸ்து அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அப்ப அந்த மாதிரி மற்ற திசைகள்ல இருக்கிற வீடு வந்து தவறா இருக்குமா, சரியா இருக்காதா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஆனா அந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த இடத்த வந்து நம்ம வந்து எப்பவுமே அந்த அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம வந்து பிளாட் வாங்கும் போது இந்த மாதிரி வடக்கு கிழக்கு ஜன்னல் பிளஸ் வடக்கு கிழக்கு பொது சுவர் இல்லாத ஒரு அமைப்பா உள்ள வீட்டை நம்ம வாங்கிக்கிறது நல்ல விஷயம். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டினா கூட ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு தான் அப்படிங்கிற அமைப்புல கட்டும் போது மட்டும்தான் இந்த வாஸ்து அந்த இடத்துல வந்து சிறப்பான முறையில இருக்கும். அதனால வந்து அடுக்குமாடி கட்டிடங்களுக்கு வாஸ்து 40% தான் பொருந்துமா. இது வந்து நம்ம வந்து சரியான முறையில தனி வீடுகளா வடக்கு கிழக்கு காலி இடம் உள்ள ஒரு நல்ல சிறப்பான ஒரு வீட்டை பர்ச்சேஸ் பண்றதா ஒரு நல்ல விஷயமா இருக்கும். வாஸ்து நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல வீடுகளை அமைச்சிக்கிறது அதை விட ரொம்ப புத்திசாலித்தனமான விஷயம் நினைச்சு. ரொம்ப நன்றிம்மா, வாழ்க்கைக்கு மிக முக்கியமான தகவல்கள் சொல்லிருக்கீங்க. நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க ஈரோடு பக்கத்துல இருந்து கீதா பேசுறேங்க மேடம். கீதா, உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேட்கலாம். சரிங்க. வணக்கம் கீதா, சொல்லுங்கம்மா. மேடம் வணக்கங்க. மேடம் ரொம்ப நன்றிங்க மேடம், உங்களுக்கு இது பண்ணதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு. மேடம் வீடு கட்டிருக்கோம் மேடம், வாஸ்துப்படி எங்க வீடு வாஸ்துப்படி இருக்குதுங்க மேடம். தோட்டத்துல இருந்து வந்து ஆகாதுன்னு வீடு கட்டிருக்கோங்க மேடம். அதுல தென்கிழக்குல தோட்டத்துல கிணறு இருக்குங்க மேடம். ஆனா நாங்க விவசாயம் தாங்க மேடம், அங்க போய் விவசாயம் பண்ணிட்டு வந்து வீட்டுலதான் இருக்கோம். அதனால ஏதாவது கீதா அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கலன்னு சொன்னீங்கன்னா அம்மா அதுக்கு சரியான விடை சொல்லுவாங்க. நல்லா இருக்கும் மேடம், இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தோட்டத்துல இருக்கிற பாதிக்குங்களா அப்படின்னு சந்தேகமா இருக்கு. அப்படிங்கறது எல்லா இடங்களுக்கும் பொருந்துமா, பஞ்சபூத சக்தி அந்தந்த இடத்துல இருக்க வேண்டிய இடத்துல அது அது இருக்கணும். அப்ப கண்ணு இருக்கிற இடத்துல கண்ணுதான் இருக்கணும், கண்ணு இருக்கிற இடத்துல மூக்கு இருந்தா நல்லா இருக்குங்களா? அது மாதிரி அது வந்து விவசாய நிலத்துல இருந்தாலும் அது தவறான அமைப்பு தான். அதனால நீங்க இப்போதைக்கு இவ்வளவு பயத்தோட மனசுல ஒரு யோசனையோட இருக்காதீங்க. நிச்சயமா அந்த இடத்துல மாத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமா கிடைக்கும். அந்த வடகிழக்குல போர் போட்டுட்டு அந்த தென்கிழக்குல இருக்கிற கிணத்தை வந்து மூடிடுங்கம்மா. நிச்சயமா மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி, பிரம்மாண்டமான வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது. நன்றி, வாழ்க வளமுடன் கீதா. நன்றி, வாழ்த்துக்கள் கீதா. அடுத்து நேயர் இருக்காங்கம்மா. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? அவங்க வீட்டுல எல்லா நேரமும் பிரச்சனைகளாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்கம்மா. அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து கவனமா இருக்கும். ஒரு டிவி வால்யூம் கூட குறைச்சிட்டு நம்மளால ஒரு நேரடி அதாவது கால் பண்ண முடியல அப்படிங்கும்போது நம்ம மனநிலை தான் ஃபர்ஸ்ட் மாத்தணும். அந்த வீட்டுல இருக்கிற பெண்கள் வந்து அமைதியான முறையில வாழ ஆரம்பிக்கும் போதுதான் நிச்சயமா அது வீட்டோட ஒட்டுமொத்த எனர்ஜியுமே மாற ஆரம்பிக்கும். அப்ப அந்த இடத்துல சண்டை வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் அமைதியாக ஆகும்போது நிச்சயமா அந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது. அந்த வீட்டோட எனர்ஜி மாற ஆரம்பிக்கும். அந்த வீட்டோட வடக்கு கிழக்குல உள்ள ஜன்னலை திறந்து வச்சாலே இந்த அமைதியை ஏற்படுத்தக்கூடிய சிவசக்தி எனர்ஜி, காஸ்மிக் எனர்ஜி நிச்சயமா அந்த வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும். இந்த நிலை நிச்சயமா மாறும். நன்றி அம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா. நிறைய கேள்விகள் இருக்கு, அதுக்கு முன்னாடி நம்ம கூட நேயர்கள் இருக்காங்க.
வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம்மா, நாங்க பெங்களூர்ல இருந்து பேசுறோம். ஆமா சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேட்கலாம். என் பேர் செல்வி மேடம். செல்வி, உங்களுடைய கேள்வி கேட்கலாங்க. வணக்கம் செல்வி, சொல்லுங்கம்மா. சரி காமாட்சி அம்மன் வழிபாடு வீட்டுல பண்ண ஆரம்பிக்குமா, நிச்சயமா செல்ல பிராணிகளும் நல்லா இருக்கும், நம்மளும் நல்லா இருக்கலாங்கம்மா. நன்றி, அந்த வீட்டோட எனர்ஜி பாசிட்டிவா மாறி பகிர்ந்து நல்லதுங்கம்மா. நன்றி. நன்றி செல்வி. நேயர்கள் இருக்காங்கம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? கடலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறோம். சரி, உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேக்கலாம். கிழக்கு மேற்குல வீடு கட்டிருக்கோம். சரி, பேஸ் மட்டம் போட்டதோட இருக்கு. அது 22 வீடு இன்னும் முழுமை அடையாம இருக்கு. ஆமா, பேஸ் மட்டம் போட்டது. சரி, என்ன பண்ணலாம் அம்மா கிட்ட கேக்கலாம். ஒரு இடத்தை வித்து கட்டலாம்னு இருக்கிறோம். அந்த இடமும் விக்க முடியல. அதுக்குதான் இப்ப வேலை ஆரம்பிக்கலாமா இல்ல லேட்டா ஆரம்பிக்கலாமா? சரி அம்மா, என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. இந்த மாதிரி வீடு வந்து பாதியில நிக்குது அப்படின்னா அந்த வீட்டுல வந்து எதிர்காலத்துல நமக்கு ஒரு ஏதோ ஒரு தடை ஏற்படுத்த போகுது. அந்த வீட்டுல நம்ம குடியிருந்தா அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருந்தாலும் இந்த இயற்கை வந்து நமக்கு அது ஒரு லேட்டா இருக்கும். அந்த இடத்த வந்து செக் பண்ணி, ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் வச்சு செக் பண்ணி, அது பர்ஃபெக்ட் வாஸ்துப்படி இடம் அமைஞ்சிருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டை, அந்த இடத்துல வீடு அமைச்சுக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி அந்த இடத்துல வந்து வடமேற்கு பிரச்சனைகள், அந்த பகுதியில ஏதாவது, அந்த வடமேற்கு பகுதியில ஏதாவது தவறுதலான விஷயங்கள் இருந்தாலும் வீடு கட்டுறதுல பெரிய தடைகள் வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் வச்சு செக் பண்ணி கட்டுறது தான் நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா ஒரு 10,000 ரூபாய் ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் ஃபீஸ் கொடுக்கறதுக்கு யோசிக்க கூடாது. அதனால உங்களை 5,000 ரூபாயோ 3,000 ரூபாயோ உங்களால என்ன முடியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கன்சல்டன்ட் கூப்பிட்டு செக் பண்ணி கட் பண்ணி கட்டிக்கே நல்ல விஷயம் நடக்கும். ரொம்ப நன்றிமா. அடுத்து நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யாரு இங்கிருந்து பேசுறீங்க? நான் தஞ்சாவூர்ல இருந்து வல்லம் மேடம் பேசுறேன். ஓகே சார், உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். அம்மா வணக்கம்மா, கொரோனா கூட இருந்தியம்மா, உங்களுக்கு நியூஸ் அடிக்கடி உங்களுக்கு புரோகிராம் பாப்போம்மா. நன்றி சார், நீங்க எல்லாம் இந்த மாதிரி பார்த்து ஆதரவு கொடுக்கறதா இந்த புரோகிராமோட வெற்றி. நன்றி, மனமார்ந்த நன்றி. சொல்லுங்க அம்மா. சொல்லுங்கய்யா. என்னுடைய இது கேள்வி என்னம்மா, நான் எனக்கு வயது 50 ஏதும்மா, என்ன வியாபாரம் பண்றோம்? ஏகப்பட்ட நஷ்ட கஷ்டத்துல இருக்கிறம்மா, வியாபாரத்துல சரி வரைஞ்சிட்டு இருக்கம்மா, ஏகப்பட்ட கடன்ல இருந்துட்டு இருக்கம்மா. என்ன வியாபாரம் பண்றீங்க? தள்ளுவண்டியில சைக்கிள்ல போய் எண்ணெய் வியாபாரம் பண்றாரு. திருவொற்றியூர் வடிவோட அம்மன் வழிபாடு வந்து உங்களுக்கு தொழில் முன்னேற்றத்தை நிச்சயமா கொடுக்கும். இந்த லாக்டவுன் பீரியட்ல உங்க வீட்லயே ஒரு படம் கூட உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு தீபம் ஏத்தி அந்த தீபத்தையே நம்ம அம்பாலா நினைச்சு நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில எல்லா விஷயங்களையுமே நல்லா நடக்கக்கூடிய ஒரு சக்தியை அந்த அம்பாள் கொடுப்பாங்க. நன்றி, வாழ்க வாழ்க. அம்மா, நம்ம கூட பேசுறதுக்காக நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். அம்மா, நான் ரவிக்குமார் பேசுறேன். ரவிக்குமார் சார், உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேட்கலாம். சார் சொல்லுங்கம்மா. அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். நான் 20 வருஷமா வாஸ்து மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன். எனக்கு நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணி நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஒரே ஒரு கேள்விமா, வடகிழக்குல வாசல், வடக்கு ஜன்னல், கிழக்குல ஜன்னல், இதெல்லாம் திறந்து வைக்கணும்னு சொல்றீங்க. அதுல இந்த கொசு வேலை போட்டுறாங்கல்லம்மா,
போட்டு ஒரு கொசு வராம இருக்கிறதுக்கு மூடி வச்சிடுறாங்கல்ல, அது அது மாதிரி மூடலாமா? நம்பர் ரெண்டு, பூஜை ரூம் வந்து வட மேற்குல பூஜை ரூம் இருந்தா பரவாயில்ல. ரெண்டே ரெண்டு கேள்விமா. கொசுவலை அடிக்கலாம்னு சொல்றீங்க, அவர் அதை அடிக்கலாமான்னு தான் கேக்குறாரு. ரொம்ப நன்றி சார். திறந்து வைக்கணும். அடுத்த நேயர்களுக்கு இருக்காங்கம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம்மா, யாரேங்க பேசுறீங்க? வணக்கம் வணக்கம், பல்லடத்துல இருந்து துளசிமணி பேசுறேங்க. சொல்லுங்க சுகாசினி, அம்மா கிட்ட கேள்வி கேட்கலாம். ஹலோ, வணக்கம், ஆ சொல்லுங்க. பையனுக்கு கல்யாணம் அமைய மாட்டேங்குதுங்க, பாக்குறாங்க அப்புறம் ஒண்ணு சொல்றது இல்லைங்க, அது என்ன பண்ணாத வழிபாடு என்னன்னு. பழனி முருகன் வழிபாடு மிக சிறந்த ஒரு திருமண வாழ்க்கையை உங்க மகனுக்கு அமைச்சு கொடுக்குமா? இந்த இடத்துல இப்போதைக்கு நம்ம கோவிலுக்கு போறதோ பணம் கோவிலுக்கு போறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம். அதனால வந்து இப்ப வந்து நம்ம வந்து வீட்டுல உங்ககிட்ட முருகன் படம் இருந்தா வச்சு அதுக்கு தீபம் ஏத்தலாம். சில இடங்கள்ல வந்து படம் கூட இல்ல அப்படிங்கிற நிலையில ஒரு தீபம் ஏத்தி, நெய் தீபம் ஏத்தி, அந்த தீபத்தையே முருகனா நினைச்சு எங்களுக்கு சீக்கிரமா திருமணம் அமைஞ்சதுக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க அடிக்கடி சொல்லிட்டே வாங்க. நிச்சயமா மகனுக்கு சிறப்பான முறையில திருமணம் அமையும். நன்றி, வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிமா. அம்மா, நம்மளுடைய புது யூம் நேயர்கள் உலகெங்கும் இருக்காங்க, நீங்களும் உலகெங்கும் சென்று வாஸ்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் இது சரியான கேள்வியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உலகெங்கும் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த நுண்கூர்மை கொரோனா வைரஸால் நிறைய பேர் மனதளவிலையும் உடல் அளவிலையும் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் இருக்குது. இந்த கொரோனாவிலிருந்து வென்று அழகான ஒரு வாழ்க்கையை நடத்துறதுக்கு வாஸ்து ரீதியாகவும் உங்களுடைய மருத்துவம் ரீதியாகவும் எல்லா விதத்திலையுமே எப்படி இதை எதிர்கொள்றது? ஃபர்ஸ்ட் மருத்துவரா சொல்றேங்கம்மா, மாற்றுமுறை மருத்துவர், இயற்கை மருத்துவரா சொல்றேன். அதாவது இந்த கொரோனா அப்படிங்கிற பாதிப்புல இன்னைக்கு இருந்து நம்ம தமிழ்நாடு சரி, இந்தியாவும் சரி, ஒட்டுமொத்த உலகமே தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம பண்டைய காலத்துல நம்ம பயன்படுத்துற சில விஷயங்கள். அதாவது முன்னாடி எல்லாம் அம்மா வந்ததுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுக்குள்ளேயே இருப்போம், நம்ம வீட்டுல ஒரு வேப்பாலை சொருகி வச்சுட்டோம்னா அடுத்த வீட்டுல இருந்து நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க, நம்ம அடுத்த வீட்டுக்கு போக மாட்டோம், ஒரு பொருள் பரிமாற்றம் இருக்காது, இந்த மாதிரி விஷயங்களை இப்ப திரும்பவும் நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்தோம்னா நிச்சயமா இம்யூனிட்டி, அதாவது நோய் எதிர்ப்பாற்றல் நமக்குள்ள அதிகமாகும். நிச்சயமா இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருந்து நம்ம வெளியில வரலாம். இதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி இதனால பாதிக்கப்பட்டவங்க ஒரு டார்க் ரூம்ல, ரூம் வந்து இருட்டா இருக்கணும், கண்ணுக்கு ஒரு கருப்பு துணி கட்டிக்கணும், அதாவது கருவறையில நம்ம எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி ஒரு அமைப்புல இருந்தோம் அப்படின்னா நிச்சயம், அதாவது இருட்டுக்குள்ள கண்ணுக்கு ஒரு கருப்பு துணி கட்டிட்டு இருக்கும் போது ஆர்கன்ஸ் வந்து அமைதியான முறையில செயல்பட ஆரம்பிக்கும், ஒரு பதட்டம் இல்லாத நம்மளும் அமைதியா இருப்போம், அப்ப வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து நமக்குள்ள அதிகமாகும். இந்த மாதிரி எந்த கிருமிகளா இருந்தாலும் அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல எதிர்ப்பாற்றல் நமக்குள்ள உருவாகும். அதே மாதிரி வாஸ்து மட்டும் இல்லாம ஒரு ஆரோக்கிய, அதாவது ஆன்மீகமா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இந்த அரக்கனை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாராகி. வாராகியோட யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே ஒட்டுமொத்த தமிழர்களுமே அவங்கவுங்க வீடுகள்ல பிரம்ம முகூர்த்தத்துல முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5.5 மணிக்கு ஷார்ப்பா எல்லாரும் ஒரே நேரத்துல வந்து நம்ம வந்து தீபம் ஏற்றணும். ஒரு இழுத்தன தீபம் ஒன்னே ஒண்ணு என்னன்னா, அந்த ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒட்டுமொத்த மக்களும் அந்த மாதிரி ஒரு தீபம் ஏற்றும் போது நமக்குள்ள இருக்கிற அந்த கூட்டு வழிபாடு தான் இது வரைக்கும் நிறைய விஷயங்களை நம்ம ஜெயிச்சிருக்கிறதா நம்மளோட ஆன்மீக பெரியோர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நம்ம பண்ணும் போது நிச்சயமா நம்ம இந்த அரக்கனை வெல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த பூமியில உருவாக ஆரம்பிக்கும். அந்த ஆற்றல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஸ்ரீ வாராகி அம்மன், வாராகி அம்மனோடது. அப்ப அந்த இடத்துல வந்து இந்த யுத்தத்தை ஆரம்பிக்கக்கூடிய அந்த சக்தியை கூட நம்ம வந்து வழிபட ஆரம்பிக்க போகும்போதுதான் அந்த அவங்க அந்த தெய்வத்துக்கு கூட அவர் வந்து ஆக்ரோஷம் வரும். இந்த கொரோனாவை வெல்லக்கூடிய ஒரு எனர்ஜி இந்த பூமியில உருவாகும். அதனால நம்ம என்ன மற்ற நாடுகள் இருக்கும் அவங்களுக்கு இதை பத்தி தெரியாது. நம்ம முன்னோர்கள் பயன்படுத்துற நல்ல விஷயம் இது வாராகி வழிபாடு. பிரம்ம முகூர்த்த தீபம் இழுப்பெண்ணை போட்டு ஒரு தீபம் ஏற்றுங்க, 5.5 மணிக்கு எல்லா வீடுகளிலேயும் தீபம் எரியட்டும்.
நிச்சயமா இந்த ரொம்ப கொரோனாவை வெல்லக்கூடிய சக்தி நம்ம தமிழகத்துக்கு நிச்சயமா வரும். மாற்றங்கள் பிரமாண்டமா இருக்கும், பிரமாண்ட வளர்ச்சி எதிர்காலத்துல நிச்சயமா இருக்கும். நம்ம எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சிமா, சந்தோஷமா, ரொம்ப தெளிவா சொன்னீங்க, ரொம்பவே மகிழ்ச்சி, ரொம்ப நன்றிமா.